இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சன்னா மசாலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சன்னா மசாலா. சன்னா மசாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம், எல்லா சின்ன சின்ன ஷாப்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லா மேரேஜ் ஈவெண்ட்லேயும் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு டின்னர்னாலே சன்னா மசாலா இல்லை பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டுமே இல்லாமல் இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்டீங்கள சன்னா மசாலா எப்படி செய்ய போகிறோம், எவ்வளோ ஸ்பீடாக செய்ய போகிறோம், என்னென்ன ஜாமா யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம், நல்லா குவாலிட்டியாக எப்படி செய்கிறது, அதை வந்து உங்களுக்கு நம்ம கேட்டீங்களை எப்படி செய்கிறோமோ அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும். எல்லா ரெசிபியுமே நான் சொல்கிறேன், எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க ப்ளஸ் கமெண்டில் சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். தக்காளி 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், ஆயில் 200 கிராம், கொண்டக்கடலை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வேக வச்ச தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச தண்ணியை அவுட் பண்ணிடக்கூடாது, அந்த தண்ணியோடு வைக்கணும். முந்திரி 200 கிராம், இஞ்சி பூண்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், கரம் மசாலா 10 கிராம், சிக்கன் மசாலா 10 கிராம், மிளகாய் தூள் 10 கிராம், மஞ்சத்தூள் 10 கிராம், கஸ்தூரி மேத்தி 15 கிராம், மில்க் 50 ml, சுகர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, ஏலக்காய் 3, கிராம்பு 4, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். சால்ட் தேவையானது, நெய் 1 50 ml எடுத்துருக்கேன். இப்போ சன்னா மசாலாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் குயிக்காக செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். நம்ம கேட்டீங்களை எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடை நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, கஸ்தூரி மேத்தி இதை போட்டு நல்லா டாஸ் பண்ணி வதக்கிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு அதை தனியாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக மசாலா அரைச்சி நம்ம ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்றி வச்சுட்டோம். இப்போ ஆயில் நம்ம 100 ml மட்டும் ஊற்றிக்கலாம். ஆயில் 100 ml ஊற்றிட்டோம். வெங்காயம் 200 கிராம் வெட்டி வச்சுருக்கோம், நல்லா பெருசு பெருசாக வெட்டியிருக்கோம். எதுக்காக பெருசாக வெட்டியிருக்கோன்னா இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம வெட்டிக்கலாம். ரஃப் கட்டிங் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 200 கிராம் அதில் ஆட் பண்ணிடுவோம். 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 டன் வதக்கிற மாதிரி வதக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். கண்ணாடி பதங்கிற ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப நல்லா கிரேவியாக நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும் இல்லை, ஒரு 50% வதக்கினா போதும். உடனே நம்ம தக்காளி போட்டுருவோம். 200 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் நல்லா ரஃப் கட்டிங் தான், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் ஒரு 50% வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும், ஏன்னா நம்ம இதில் இன்னும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்க போகிறோம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கும் போது தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதாவது 15 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதில் ஒரு 5 கிராம் மட்டும் இப்போ ஆட் பண்ணிப்போம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா சன்னா மசாலா நல்லா இருக்காது, ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த கஸ்தூரி மேத்தி தான். அதனால் கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி போட்டே ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். பாயில் பண்ண கொண்டக்கடையில் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். இந்த கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற போட்டேன், ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஊற போட்டு இப்போ தான் ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். அவிச்சு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இந்த தண்ணி தான் டேஸ்ட்டு.
இதில் உள்ள பவர்ஃபுல்லாக இந்த தண்ணியில் தான் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம அவுட் பண்ணிட்டோம்னா வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணியை நம்ம மேக்ஸிமம் 99% அவுட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த சன்னா மசாலாவுக்கு வேக வச்ச கொண்டக்கல்லையே சும்மா ஒரு கைப்பிடி ஒரு 50 கிராம் வச்சுங்களாம், அதை நம்ம இதில் போட்டுக்கணும். எதுக்காக நம்ம இதில் போடுறோன்னா இந்த சன்னாவோட ஃப்ளேவர் அதில் இறங்கணும். அதில் இறங்கினா தான் அந்த சாப்பிடும்போது அந்த சன்னாவோட டேஸ்ட்டு நம்ம கிடைக்கும். இப்போ கொண்டக்கல்லையும் போட்டு ஒரு சும்மா ஒரு 2 பரட்டுனா போதும். ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி வெந்த கொண்டக்கல்ல தான் நமக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. வெங்காயம், கொண்டக்கல்ல, தக்காளி எல்லாமே இந்த ஸ்டேஜில் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். நிறையா பேர் சொல்லுவாங்க வதக்கின உடனே அரைக்கக்கூடாது அப்படின்னு. அந்த வந்து தப்பான மைண்ட் செட்டு. வதக்கின உடனே சூடாக இருக்கும். அந்த சூடோடு நம்ம மிக்சியில் போட்டோன்னா அந்த ஹீட்லேயே நல்லா கிரைண்ட் ஆகும். கிரைண்ட் ஆனால் நல்லா மேஷ் ஆகிடும். நமக்கு சீக்கிரமாக மேஷ் ஆகும். இந்த பொருள் காய வச்சுட்டு அதாவது சூடு போனதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சோன்னா ரொம்ப லேட்டாகவும் திரி திரியாக இருக்கும். அதனால் இதை சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பறிச்சலாம். வாங்க இப்போ மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கணும், எந்த பக்குவத்தில் அரைக்கணும் காட்டுறோம். இப்போ நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடோடையும் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே நம்ம ஆல்ரெடி கேஷ்யூநட் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 200 கிராம். அந்த 200 கிராமை இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த முந்திரி பருப்பு நம்ம இப்போ போட்டுருவோம். 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுப்போம். ஓகே, இப்போ நம்ம போட்டோம். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அரைக்கும் போது பார்த்துருப்பீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா உள்ளே போகும். கடிச்சு சாப்பிடாமல் அப்படியே முழுங்கிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்படி வச்சுப்போம். ஆல்ரெடி நம்ம வதக்கணும்ல வெங்காயம், தக்காளி, கொண்டக்கடலை, கஸ்தூரி மேத்திலாம் அந்த பாத்திரத்தை கழுவிடக்கூடாது. அந்த வதக்கினதை மட்டும் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றி மறுபடியும் மசாலா போட்டு யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் அதை கழுவ வேணாம், ஏன்னா அதில் ஆயில் பசை இருக்கும். அதனால் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம மறுபடியும் பேலன்ஸ் 100 கிராம் ஆயில் வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ பஸ்ஸு அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஆயிலை 100 கிராமே இதில் ஊற்றிடுவோம். ஆயில் ஊற்றினோன்னே ஆயில் சூடு வர சூடு லைட்டாக இருந்தால் போதும். பட்டை போட்டு வெடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டை நம்ம போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி 3 பட்டை, 4 கிராம்பு, 1-5 ஏலக்காய் அதை அப்படியே போட்டுட வேண்டியதான். போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இது ஆல்ரெடி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தோம். இதை நம்ம அப்படியே போட்டுட வேண்டியதான். ஆயில் ஸ்லோ ஃபயரில் இருக்கணும்னு சொன்னோன்னா பட்டை கிராம்பு வெடிக்கிறதுக்காக நம்ம ஆயில் ஃபயர் அதிகமாக வச்சுருந்தோம்னா இப்போ இஞ்சி பூண்டு போடுறப்ப வெடிக்கும், மேலே தெளிக்கும், கொப்பளிக்கும். அதனால தான் ஸ்லோ ஃபயரில் போடுங்கிற. இப்போ இந்த 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் இஞ்சிலையும் பூண்டுலேயும் உள்ள ஈரத்தன்மை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம்ல, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிடும். இது வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாய்த்தூள் 10 கிராம், சிக்கன் மசாலா 10 கிராம், கரம் மசாலா 10 கிராம், மொத்தம் 4 10 10 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 4 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 10 கிராம் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம், 10 கிராம் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா 10 கிராம். அடுத்து சிக்கன் மசாலா 10 கிராம். தேவைக்கேற்ற லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா கொண்டக்கடையில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். சும்மா பேருக்கு லைட்டாக உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக எண்ணெயில் இந்த மசாலாலாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடும்போது தான் அதோடய கலர் ரோகன் வந்து கலர் கக்கும். அந்த ரோகன் வந்தால் தான் சன்னா மசாலா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு
எல்லாம் போட்டோன்னே அந்த எண்ணெய் வந்து பிரியுது பாருங்க உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் கிண்டும் போதே தெரியும் எண்ணெய் தனித்தனியாக பிரியும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம்ல அந்த கொண்டக்கடலையை தண்ணியோட இதில் ஊற்றிடுவோம் தண்ணியில் விட்டு லைட்டாக ஒரு ஹீட் ஏற்றிப்போம் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை போட்டோனே சன்னா மசாலா ரெடியான மாதிரி உங்களுக்கு கலர் கிடச்சிருச்சு கண்டன்ட் ஆயில் எல்லாமே இப்போயே பார்த்தாலே தெரியுது இப்போயே சாப்பிட்றலாம் அப்படின்னு ஆனால் இதில் இதுக்கு மேலே தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுவோம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிட கூட லைட்டாக ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பால் வேறு ஊற்றணும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுவோம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் இப்போ லைட்டாக நம்ம ஃபயர் ஏற்றிக்கலாம் இப்போ லைட்டாக ஃபயர் ஏற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 50 ml பால் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பாலை இதில் ஆட் பண்ணிடலாம் எதுக்காக இந்த பால் ஆட் பண்ணுறோன்னா இந்த பால் ஊற்றினா தான் கிரீமியாக இருக்கும் கிரீமியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு சால்ட்டு அதே மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றியாச்சு இப்போ பால் ஊற்றினா எப்படி இருக்குது பாருங்கள் பால் ஊற்றிருக்கோம் பால் வந்து பச்சை பால் தான் ஊற்றணும் காய்ச்சின பால் ஊற்றக்கூடாது காய்ச்சின பால் ஊற்றினா அந்த ஆடை வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றப்ப அதனால் பச்சை பால் ஊற்றிருக்கோம் பச்சை பால் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் வச்சுருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் போட்டால் தான் அதோடய இனிப்பு தன்மை அதில் இருக்கும் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு நம்ம இந்த இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி ஒரு பூரி ஒரு ரொமாலி ரொட்டி ஒரு வெஜ் புலாவ் அந்த மாதிரி இதுக்கு சைடிஷாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் கம்பல்சரி 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு தான் ஆகணும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் போட்டுப்போம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டோம் நம்ம இப்போ வந்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான் 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ண வேண்டியதான் குக் பண்ணால் தான் ஏன்னா நம்ம இந்த கேஷ்நட்லாம் பச்சை கேஷ்நட்டை தான் அரைச்சி ஊற்றிருக்கோம் இப்போ அதெல்லாம் இதில் பாயில் ஆகும் பாயில் ஆகட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டும் 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நம்ம கொதிக்கிட்டு வந்தோம் இப்போ நல்லா கொதித்து திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் கொதிக்கிட்டு விட்டோம் கொதிச்சோடனே நல்லா திக்காகிடுச்சு நல்லா கிரீமியாக ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மேலே போட்டு மேக்ஸிமம் இதுக்கு வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணோம் நம்ம பட்டர் போட்டால் நம்ம கொஞ்சம் லூஸாகுங்கிறதுக்காக நம்ம கீ யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு கஸ்தூரி மேத்தியை 10 கிராம் வச்சுருந்தோம்ல அந்த பேலன்ஸில் கஸ்தூரி மேத்தியை மேலே போட்டுருவோம் இந்த கஸ்தூரி மேத்தி தான் ஃப்ளேவரு அதனால் இதை ஃபுல்லாக 10 கிராமையும் போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம நெய் வச்சுருந்தோம்ல 50 ml நெய் வச்சுருக்கோம் அந்த 80 ml நெய்யை இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ ஜூமிங் வந்தாப்புல எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் காட்டுப்பா அப்படியே எப்படி கக்கி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே போட்டோம் நம்ம மறுபடியும் 5 நிமிஷங்க நல்லா ஒரு ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறோம் இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கேப் போட்டுருந்தோம் கஸ்தூரி மேத்தியும் கீயும் போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் கக்கி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் அந்த எண்ணெய்லாம் அப்படியே கக்கி இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ சப்பாத்தி நமக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி வீட்லேயே போட்டாச்சு இது டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ சன்னா மசாலாவோட வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு பக்கம் சப்பாத்தி ஒரு பக்கம் சன்னா மசாலா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த நெய் ஆயில் அந்த முந்திரியோட பேஸ்ட்டு சாப்பிட்டு செக் பண்ணிடலாம் அப்படி இருக்கு அப்பா வெறித்தனமாக இருக்குது சொல்லவே வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு அந்த ரிச்சாக இருக்குது அந்த கிரேவி இன்னொன்று அந்த கொண்டக்கடலை நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் ஆயிலை போட்டு பல்லு அமுங்கினாலே அப்படியே கரையுது
செம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெட்டீரியலில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம், என்னுடைய பேர் கண்ணன். நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்டரிங் சர்வீஸ்னு கடந்த ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துருக்கோம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்ணன் ஏ டு செட் கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஃபுட்டு ரிலேட்டடாக உள்ள எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சு கொடுப்போம். லோக்கல் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சு தருவோம்.